ஹாய் ஸ்டூடெண்ட், டுடே நான் பார்க்க போகிறது யூகேஜி கிளாஸில் தமிழ் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 113 எடுத்துக்கோங்க. நிறங்கள், நீ ர இங்க இல் நிறங்கள். படத்தை பார்த்து படி. இது என்னது? காகம். காகம் என்ன நிறமாக இருக்குது? கருப்பு நிறமாக இருக்குது. காகம் கருப்பு நிறம். க ரு இப்பு கருப்பு நிறம். கொக்கு, இது என்னது? கொக்கு. கொக்கு என்ன நிறமாக இருக்குது? வெள்ளை. வே இல்லை வெள்ளை நிறம். இது என்னது? கிளி. கிளி என்ன நிறமாக இருக்குது? பச்சை. கிளி பச்சை. ப இச்சை பச்சை நிறம். இது என்னது? மிளகாய். மிளகாய் என்ன நிறமாக இருக்குது? சிவப்பு. மிளகாய் சிவப்பு. சி வ இப்பு சிவப்பு நிறம். மிளகாய் சிவப்பு நிறம். இது என்னது? எலும்பிச்சை. இது என்ன கலராக இருக்குது? மஞ்சள். எலும்பிச்சை மஞ்சள் நிறம். ம இஞ்ச இல் மஞ்சள் நிறம். இது என்னது? வானம். வானம் என்ன கலராக இருக்கும்? நீலம். நீல கலராக இருக்கும். வானம் நீல நிறம். இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். காகம் கருப்பு நிறம். கொக்கு வெள்ளை நிறம். கிளி பச்சை நிறம். மிளகாய் சிவப்பு நிறம். எலும்பிச்சை மஞ்சள் நிறம். வானம் நீல நிறம். பேஜ் நம்பர் 114 எடுத்துக்கோங்க. படத்தை பார்த்து சரியான நிறத்தை வட்டமிடுக. கொக்கு வந்து என்ன நிறம்னு சொன்னோம்? வெள்ளை நிறம். இந்த வட்டம் பண்ணிட்டுருக்காங்கல்ல, அதே மாதிரிக்க நாம் ஒவ்வொரு பிக்சரையும் பார்த்து வட்டமிடணும். காகம் என்ன நிறம்? கருப்பா சிவப்பா? கருப்பு தானே. அப்போ கருப்பை ரவுண்ட் பண்ணும். எலுமிச்சை என்ன நிறம்? மஞ்சளா சிவப்பா? மஞ்சள். அப்போ மஞ்சளை ரவுண்ட் பண்ணும். மிளகாய் என்ன நிறம்? சிவப்பா வெள்ளையா? சிவப்பாக தானே இருக்கும். அப்போ சிவப்பை ரவுண்ட் பண்ணும். கிளி என்ன நிறம்? கருப்பா பச்சையா? கிளி வந்து பச்சையாக தான் இருக்கும். அப்போ பச்சையை ரவுண்ட் பண்ணும். வானம் என்ன நிறம்? நீலமா பச்சையா? நீலமாக தானே இருக்கும். அப்போ நீலத்தை ரவுண்ட் பண்ணும். நீங்களும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.